நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கிரக வரிசைகளில் சனியை முடித்துவிட்டு வெற்றிகரமாக ராகுவிற்கு வந்திருக்கிறோம். அடிக்கடி சொல்லுவேன், கணிக்க சிக்கலான ஆனால் ஒரு சுவாரஸ்யமான கிரகம் ராகு. ராகுவே மிக உயர்நிலை புரிதலாக வேத ஜோதிடத்தில் இருப்பார் என்பதை மிக அடிக்கடி சொல்கிட்டு வரேன். ராகுவே மிக அதிகமான ஒரு வேத ஜோதிடத்தின் மிக புரிதலாக ஒரு நிலையில் இருப்பார். ராகுவை கணிப்பதற்கு எவர் ஒருவருக்கு கை வந்து விட்டதோ அவர் ஜோதிடத்தில் பலன் சொல்வதற்கு தகுதியாயிட்டார்னு அர்த்தம். ராகு பகவான் எங்கே இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் அப்படிங்கிறது, ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறேன், அதாவது சாயாகிரகங்களின் சூட்சும நிலைகளுடைய கற்றைகளில் கூட ஜோதிடம் தேவரகசிமாதவனில் ஆரம்ப பாராவாகவே அதான் எழுதினேன். பொது இடங்களில் என்னை சந்திப்பவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தி கொள்வதற்கு கொள்ளும்போது 2011 நீங்கள் ஒரு மாத இதழில் எழுதின சாயாகிரகங்களின் சூட்சும நிலைகள் கட்டுரைகளை படித்திருக்கிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ராகுவை பற்றி நான் எழுதிய ஒரு சாயாகிரகங்களின் சூட்சும நிலைகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரைகள், அதற்கு பிறகு அது ராகுவின் சூட்சுமங்களா ஜோதிடமனம் தேவரகசியம் புத்தகத்தில் கூட அது இருக்குது. என்னுடைய பிளாக்கில் அது இதே தலைப்பில் சாயாகிரகங்களின் சூட்சும நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதே தலைப்பில் அந்த 11 கட்டுரைகளும் இருக்கின்றன. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சூரியன் சந்திரன் மூல ஒளி கிரகங்களான சூரியனையும் சந்திரனையுமே மறைக்கின்ற ஆற்றல் ராகுவிற்கு தான் இருக்கு, மறைக்கின்ற ஆற்றல். அதோடு கூடுதலாக இன்னொன்று சொல்லிடலாம், என்ன சொல்லிடலாம், கிரக பலங்களுடைய வரிசையில் வரும்போதே ராகு கேதுக்கள் தான் முதலிடம் கொடுக்கப்படுகின்றன. இரண்டாவது நிலையாகத்தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் தலைவனாக கிரக பலம் வரிசையாக பார்த்தீங்கன்னா கிரக பலங்கள் இதை விட இது பெரியது, இதை விட இது பெரியதுன்னு கிரக பல வரிசை ஒன்று இருக்குது. கடைசியாக புதன் வருவார், ஒன்றும் ஆகாத இந்த இதுக்கான புதன் வருவார். இந்த வரிசையில் கூட முதல் நிலையாக சூரியனை தான் சொல்லணும். ஏன்னா சூரியனால் தான் நம்ம வந்து எல்லாருமே வந்தோம். சூரியனை வைத்து தான் நாம் அனைவரும் இருக்கிறோம். சூரியனால் தான் நாம் இந்த ஜோதிடமே, ஜோதி இஷம் என்கின்ற சாஸ்திரமே ஜோதியாகிய சூரியனை வைத்து மையமாக வைத்து சொல்லப்படுவது தான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கூட இருள் கிரகங்களான ராகு கேதுக்களுக்கு பார்வை என்பது இல்லவே இல்லை. பார்வை என்பது கிரகங்களின் ஒரு விதமான ஒளி பிரதிபலிப்பு நிலை. 180 டிகிரி முனையில் சுற்றி வரக்கூடிய இருளை பிரதிபலிக்கும் தன்மை இல்லாத, அதை விட முக்கியமாக ஏன் ராகு கேது ஸ்பெஷல், மற்ற கிரகங்கள்லாம் கல் மண் வாயு நீர் போன்றவைகளால் ஆனது. நம்முடைய பூமி 70% நீராலும் 30% தரையாலும் ஆன ஒரு கிரகம். சனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வாயு கிரகம். குருவும் ஒரு வாயு கிரகம்தான். அதாவது சனியை பற்றி அடிக்கடி சொல்வதை போல் சனியை விட ஒரு பெரிய கடல் இருக்குமானால் அந்த கடலில் உட்காந்துக்கிட்டு ஒரு கொக்கி போட்டு இழுத்தோம்னா சனி வந்துடும், அந்த கடலில் மிதக்கும். நீரின் அடர்த்தியை விட சனியின் அடர்த்தி குறைவு. அளவில் பெருசாக இருந்தால் கூட சனியை விட ஒரு பெரிய கடலில் சனியை பிடிச்சி தள்ளினா சனி மிதக்கும். ஏனென்றால் அது ஒரு வாயு கோலம். அதை போலவே பொதுவாகவே பருப்பொருள் உள்ள கிரகங்கள் நட்சத்திரங்களின் ஒளியை வாங்கி அதன் மூலமான ஏதேனும் ஒரு ஒளி கலப்பு ஏற்பட்டு அதுவே சாரம் மூலம் என்கின்ற ஒரு வழியாக சொல்லப்படுகிறது. சந்திரனுக்கு பின்னால் இருக்கின்ற நட்சத்திரங்களின் அடிப்படையில் வந்து இவைகள் தீர்மானிக்கப்படுகின்றன, தசாபக்தி அமைப்புகள் தீர்மானிக்கப்படுகின்றன. ஒரு 12 வீடுகள் அடங்கிய ஒரு தளத்தில் 9 கிரகங்கள் அமருகின்றன. அதனுடைய அமரும் இருக்கை நட்சத்திரங்களால் ஆனது, அதைத்தான் சாரம்னு சொல்கிறோம். இந்த சாரத்திற்கு 7 கோள்களுக்கும் 2 ராகுக்கேது கோள்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது, நிச்சயமாக பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இதை நான் வந்து 5ம் நிலைன்னு சொல்லியிருக்கிறேன்.